என்ன நடக்கிறது நம்ம இலங்கையில் என்ற கேள்வியோடு இன்று காலை சூரிய ராகங்களை ஆரம்பிக்க வேண்டியிருக்கிறது. விக்டோரியா நீர்த்தேக்கத்துக்கு அருகே நேற்றைய நாளில் நிலாதிர்வு சம்பவம் வந்து பதிவாகி இருக்கிறது. 1.94 ரிச்டர் மேக்னிடியூட் அளவுக்கு இந்த நிலாதிர்வு பதிவாகி இருக்கிறது. என்னடா இது சொன்னா, காலையில வரும்போது ஒரு ஐயா ஒருவர் சொன்னாரு, என்ன நடக்கிறதோ இலங்கையில் அதான் நடக்கும், இதெல்லாம் இலங்கையில நிலாதிர்வு வராம இருந்தா தான் ஆச்சரியம். என்ன விஷயம் சொல்லி அவர் சொன்னார், பாருங்க மனோஜ், இணைய வழியாக மதுபான விற்பனை, இணைய வழி கல்வி கேட்க நிறைய மாணவர்களுக்கு முடியாம இருக்கு, இதுக்குள்ள மதுபான விற்பனை வேறு கட்டுப்படுத்தி அப்படி இப்படி எல்லாம் கொண்டு வர போகிறார்களாம். ஆனா ஒன்று, இந்த மதுபான விற்பனைக்கு இப்போதைக்கு அனுமதி ஒரு பக்கம் கிடைத்திருந்தாலும் கூட, இன்னொரு பக்கம் இந்த கோவிட் தடுப்பு விவகார பிரிவு இருக்கு, அதன் அனுமதி வந்தால்தான் இந்த மதுபான விற்பனையை இணைய வழியாக நடத்தலாம் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. இது குடிமகன்களுக்கான கவலை, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் எங்களை போன்ற குடிமக்களுக்கு, சாதாரண மக்களுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய கவலை ஒன்று இந்த காலை சூரியன் செய்திகளில் கேட்டேன். இறக்குமதி செய்யப்படும் பால் மாக்களின் விலைகளை அதிகரிக்குமாறு பால் மாக்களை இறக்குமதி செய்ய நிறுவனம் நுகர்வோர் அதிகார சபையிடம் கோரியிருப்பது பற்றிய செய்தி அது. அதாவது உலக சந்தைகளில் இப்பொழுது பால் மாக்களின் விலை அதிகரிப்பு, இன்னொரு பக்கம் கப்பல் கட்டணம் கூடிக்கொண்டு போகிறது, இலங்கைக்கு வருகிற கப்பல் வேறு பற்றி எறிகிறது, இப்படியான நிலையில் சுயஸ் கால்வாயில் வேறு ஒரு கப்பல் ஒன்று சிக்கி நின்றது. எனவே இந்த கப்பல் கட்டணங்களின் உயர்வு எதிர்பார்க்கப்பட்டது. இந்த இறக்குமதி செய்யப்படும் பால் மாக்களின் விலை அதிகரிப்பு என்ன பாடுபட போறார்கள் மக்கள்? ஏற்கனவே விலைவாசி அதிகரிப்பு, நிறைய பேருக்கு அன்றாட உணவு இல்லாமல் சூழ்நிலை, அன்றாடம் உழைப்போருக்கு பல பேருக்கு இப்பொழுது இந்த லாக்டவுன் இல்லாவிட்ட நடமாட்ட தடை காரணமாக வெளியே செல்ல முடியாது. எப்படி விலை கூட போகுதுன்னா அதையும் தெளிவாக சொல்லிவிடுவோம். அதாவது இறக்குமதி செய்யப்படும் 1 கிலோகிராம் பால் மாப்பொதியின் விலையை 350 ரூபாயால், 400 கிராம் பால் மாப்பொதியின் விலையை 140 ரூபாயால் அதிகரிக்கத்தான் இந்த அனுமதி அளிக்குமாறு கோரப்படுகின்றது. இன்னும் நுகர்வோர் அதிகார சபை இதற்கு அனுமதி வழங்கவில்லை என்று சொன்னாலும், எங்கேயாவது ஒரு இடத்துல அனுமதி வழங்கப்பட்டு விடுவோம் என்று மக்கள் பதறுவது வழக்கம் தானே. அதுபோல அரிசியின் விலையும் தாரமாற உயர்ந்திருக்கு. அரிசி விலை கூட, மாவில கூட போது, கேஸ் விலை கூடுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. இதுக்குள்ள இணைய வழியில மதுபானம் வேற. இது நாடு வளமைக்கு திரும்ப இருந்தா பரவாயில்லை. நாடு மூடப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலே, பொருளாதார சரிவிலே எல்லா மக்களும் தத்தளித்துக் கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க. ஆனா இந்த நேரத்துல இப்படி கூட்டுறதுன்றது சரி வராத ஒரு விஷயம் தான். சரி பார்க்கலாம். நேற்று நாளை பொறுத்த வரைக்கும் நேற்று நாளில் இலங்கையிலே 2436 பேருக்கு புதிதாக தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. மொத்தமாக இலங்கை தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை இப்பொழுது 2,30,692 உயர்ந்திருக்கிறது. நேற்றும் 1,667 பேர் குணமடைந்திருக்கிறார்கள். மொத்தமாக இலங்கையிலே 1,94,145 பேர் குணமடைந்திருக்கிறார்கள். சிகிச்சையிலே 32,232 பேர் இருக்கிறார்கள். நேற்று 59 மரணங்கள் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் 28 பெண்களும் 31 ஆண்களும் உள்ளடங்குகின்றார்கள். 2,374 இப்பொழுது மரணங்களுடைய எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறது இலங்கையிலே. இலங்கையின் அதிக நன்மைகளை கொண்டு மொபைல் பிட் கொடுப்பனவு பேக்கேஜ் டயலாக் பவர் பிளானுக்கு நீங்களும் இன்று அப்கிரேட் செய்யுங்கள். 59 பேர் மரணிக்கின்ற நேரம் கூட நாங்கள் கொஞ்சம் கூட யோசிக்காமல் 1,536 பேர் நேற்றைய நாளில் வெளியே வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். யாரும் யோசிப்பதாக இல்லை. ஒருவேளை சில வேளை அத்தியாவசிய தேவைகள் ஒன்றும் செய்ய முடியாமல் வெளியே வருகின்றார்களோ, இல்லாவிட்டால் உழைப்பதற்கு வழி இல்லாமல் வெளியே வருகின்றார்களோ என்று நாங்கள் மனிதாபிமான ரீதியாகவும் யோசிக்க வேண்டியிருக்கு. ஆனா நாடு இப்படியான சிக்கலான சூழ்நிலையில் இருக்கிறது. வேகமாக இந்த COVID-19 பரவி வருகிறது. இதை விட இன்னும் ஒரு சம்பவத்தையும் சொல்ல வேண்டும். சரி, COVID-19 பத்தியே தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோமே என்று யோசித்தால், ஒரு மாற்றத்துக்கு இன்னும் ஒரு ஆபத்தான விடயத்தை பற்றி சொல்ல வேண்டும். டெங்கு, கோவிட் நோய் அறிகுறிகள் இரண்டும் ஒரே மாதிரியானவை என்று சொல்லி இப்பொழுது சொல்லப்படுகின்றது. இது உத்தியோகபூர்வமாக மருத்துவர்கள் இப்பொழுது சொல்லியிருக்கின்ற விடயம் என்ன சொன்னால், டெங்குவும் COVID-19 அறிகுறிகளும் இரண்டும் ஒரே விதமாக இப்பொழுது தெரிகின்றன. எனவே தேசிய டெங்கு ஒழிப்பு வேலை திட்டத்தின் பணிப்பாளர் வைத்திய நிபுணர் தான் இது பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். இதனால் நோய் அறிகுறிகள் குறித்து ரொம்ப அவதானமாக இருங்கள். தேவையற்ற மருந்துகளை பயன்படுத்தாமல் நோய் அறிகுறிகள் தென்படும் முதல் சந்தர்ப்பத்திலேயே வைத்தியரை சந்தித்து ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். காரணம், எனக்கு தெரிந்த அளவுக்கு இப்போது கடந்த வருடத்தை விட இந்த வருடம் டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கையில் வீழ்ச்சி ஏற்பட்ட போதிலும் கூட இப்போது சீரற்ற வானிலை நிலவிக் கொண்டிருக்கிறது. அதுபோல மக்கள் பெரிதாக அக்கறை கிடையாது. காரணம், எல்லோரும் கோவிடுக்கு பயந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்க நிலையில் டெங்கு வேகமாக பரவக்கூடும். எனவே நாட்டில் உள்ள அனைத்து வைத்தியசாலைகளிலும் இப்பொழுது டெங்கு நோய்க்கான சிகிச்சை பிரிவுகள் அமைக்கப்பட்டுகின்றன. தயவு செய்து தகுந்த மருத்துவ பரிகாரங்களை எடுத்துக் கொள்ளுங்கள். இது மிக மிக முக்கியமானது. தீவிரமாக நாங்கள் யோசிக்க வேண்டியது. கோவிடை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் போது டெங்குவுக்கு பலியானோர் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும். எனவே மிகுந்த அவதானமாக இருங்கள் இரண்டு விடயத்தில். எனவே ஒன்றை பற்றி யோசிக்கும் போது ஒன்றை மறந்துவிடக்கூடாது. வெள்ளநீர் தங்கி இருக்கக்கூடிய இடங்களில் உங்களுடைய சுற்றுப்புற சூழல்களை நீங்க சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்க. அத்தோடு மட்டுமல்லாமல் கம்பக மற்றும் கொழும்பு மாவட்டங்களில் நேற்று நாளில் 500 அதிகமானோர் கோவிட் தொற்றுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். அத்தோடு மட்டுமல்லாமல் அதிகமான மாவட்டங்களில் இன்னும் தொற்றாளர்கள் உருவாகி கொண்டே இருக்கின்றார்கள். அத்தோடு தொற்றாளர்களை பத்தி பேசும்போது நிச்சயமா அதற்கான தடுப்பூசிகள் செலுத்துகின்ற பணிகளும் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நாட்டிலே நேற்று நாளில் 22,501 பேருக்கு சைனோஃபார்ம் இரண்டாம் தடுப்பூசி வழங்கப்பட்டிருக்கிறது. அத்தோடு 26,810 பேருக்கு முதலாம் செலுத்துகையும் வழங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த தொற்று நோய் தடுப்பு பிரிவு விடுத்திருக்கக்கூடிய அறிக்கையின் அடிப்படையிலே இதுவரைக்கும் 13,90,126 பேருக்கு சைனோஃபார்ம் முதலாம் செலுத்துகை வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அவர்களில் 3,39,932 பேர் இரண்டாம் செலுத்துகையினை பெற்றிருக்கிறார்கள். 2,426 பேருக்கு நேற்று நாளிலே ஸ்புட்னிக் பி தடுப்பூசியினுடைய இரண்டாம் செலுத்துகையும் செலுத்தப்பட்டிருக்கிறது. இதுவரையில் 6,116 பேருக்கு இரண்டாம் டோஸ் செலுத்தப்பட்டிருக்கிறது. அத்தோடு 64,986 பேருக்கு இதுவரைக்கும் ஸ்புட்னிக் வீனுடைய முதலாம் தடுப்பூசி வழங்கப்பட்டிருப்பது இங்கே குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கிறது. இன்னொரு பக்கம் மனோஜ், இப்படி தடுப்பூசி வழங்கப்படுவதற்கு மக்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள்.
கொண்டார்கள். தங்களுக்கு தடுப்பூசி கிடைக்கவில்லை என்று பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி இருக்க நேரத்தில் தான் ஹபராதோ பகுதியில் காலி ஹபராதோ பகுதியில் 90,000 ரூபாய் பெறுமதியான 30 சைனோபான் தடுப்பூசிகள் திருடப்பட்ட சம்பவம் ஒன்று தொடர்பாக விசாரணைகள் நடைபெறுகின்றன. இந்த எரிகிற வீட்டில் பிடுங்கிய மட்டும் லாபம் என்பது போல இப்படியான சம்பவங்களிலும் மக்கள் சில பேர் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். யாருக்கும் தெரியாது என்று சொல்லி நினைத்து இவர்கள் எடுத்துக் கொண்டிருப்பது மக்களுக்கு இலவசமாக கிடைக்க வேண்டியது என்பதுதான் இங்கே கவனிக்கக்கூடியது. எனவே இப்படியான சம்பவங்களுக்கு உரிய தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும், உரியவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். மீண்டும் ஒரு தடவை மக்களுக்கு கிடைக்கின்ற விஷயங்களை மற்றவர்கள் ஆட்டையை போடுகின்ற சம்பவங்களை நிறுத்த வேண்டும் என்றுதான் நாங்கள் சொல்லுவோம். காலையில மனோஜ் நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கும் போது இந்த அரசு விலை கூடியது, பால்மாவில கூட போகுது என்று பயந்து கொண்டிருந்தோம். மரக்கரை வீடுகளும் கண்ணை மூடிய விதத்தில் தாரமாறாக அதிகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். மக்களுக்கு சாதாரணமாக அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மரக்கறி வகைகளை கிடைக்காமல் தடுமாறிக் கொண்டிருக்கிற நேரத்தில் கிடைக்கின்ற மரக்கறி வகைகளும் தங்க விலை விற்கிறதாக இருந்தால் என்ன கஷ்டம்? தங்க விலை கூடி கொண்டிருக்க போகுது, அது மக்களுக்கு அக்கறையே இல்லை. காரணம், வாங்குவதற்கு யாரும் இல்லை. பெட்ரோல் விலை ஒரு பக்கம் கூடிட்டா தான் கருப்பு தங்கம், காரணம் நிலத்திலிருந்து எடுக்கப்படுவதன் காரணம். முக்கியமான எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயம் இல்லையா பெட்ரோல் அப்படின்றது. இப்பொழுது பச்சை மஞ்சள் தங்கங்களும் கூடி கொண்டு போகின்றன என்பதுதான் எங்களுக்கு எல்லாம் கவலை தரக்கூடிய விடயம். இதை உரியவர்கள் சரியான முறையில் கவனத்தில் எடுத்து நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு விடயமாக வேண்டுகோளாக இங்கே இருக்கிறது. அத்தோடு இலங்கையை பொறுத்தவரைக்கும் இந்த மேல் வாகனத்திற்கு பிரவேசிக்கக்கூடிய 14 இடங்களில் நேற்று நாளிலும் 6,000 அதிகமான வாகனங்கள் பரிசோதனைக்குட்படுத்தப்பட்டு அதிலே அனாவசியமான பயணத்தை மேற்கொண்ட 105 வாகனங்கள் திருப்பி அனுப்பப்பட்டிருப்பதாக காவல்துறை பேச்சாளர் தெரிவித்திருக்கிறார். எனவே தேவையில்லாத விஷயங்களுக்காக நீங்க மேல் மாகாணத்துக்கு வராதிங்க, தயவு செய்து அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டாங்க. அதோடு மட்டுமல்லாமல் உலகத்தை பொறுத்தவரைக்கும் உலகம் முழுவதும் 178 மில்லியன் அனுமதி கொண்டிருக்கிறது. தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை, பலியானோர் எண்ணிக்கை 38,950 அனுமதி கொண்டிருக்கிறது. குணமடைந்தோர் எண்ணிக்கை 162.3 மில்லியன் அனுமதி கொண்டிருக்கிறது. எனவே உலக கொரோனா பட்டியலில் இலங்கை இன்னும் 75வது இடத்திற்கு முன்னேறி இருப்பது இங்கே குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கிறது. இனி வருகின்ற காலங்களிலே இந்த எண்ணிக்கையானது குறைவடைய வேண்டும் என்பதெல்லாம் நாங்களும் கவனம் செலுத்த வேண்டும்.